ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. என்னென்னா பருப்பு கீரை கடைகள் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கீரை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பேபி ஸ்பினாச் கீரை தான் எடுத்திருக்கேன். ஸோ கீரையை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் பருப்பு, பாசி பருப்பு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துட்டு இதில் இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கீரைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 1-2 விசிலுக்கு இதை நாம் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கீரை பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் நீங்கள் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. கீரை பருப்பு எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி. இப்போ இதை நாம் தாளிச்சுக்கலாம். ஒரு சின்ன பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நாம் இந்த கீரை கூட கொட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பருப்பு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.